ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிவி7 ஃபோட்டோகிராஃபி சேனல். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நம்ம டேரெக்டாக ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணும்போது, ஃப்ளாஷஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக ஹிட் பண்ணால் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கழட்டி மாட்டுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கோடாக்ஸ் பிராண்டில் இருந்து இது தான். இது ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு இடத்துல செட்டில்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. பட் அவுட்டோர்னு வரும்போது இது அம்பர்லா டைப்பு, உள்ளே ஜிப்லேருந்து கழட்டி உள்ளே இருக்க ஃப்ளாஷை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கான சொல்யூஷனாக தான் டிஜிடெக் பிராண்டில் இருந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ், அதுவும் எஸ் மவுண்ட் வச்சு. இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், கான்ஸ் இருக்குது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான முக்கியமான சாஃப்ட் பாக்ஸில் இது ரொம்ப பேசிக்கான சாஃப்ட் பாக்ஸ் தான். பயங்கரமாக கோடாக்ஸ் லெவலுக்கு பெரிய சாஃப்ட் பாக்ஸ்லாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இது அவுட்டோருக்காக தான் முக்கியமாக வாங்கியிருக்கேன். அவுட்டோரில் ஃப்ளாஷை எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணுறது, ட்ரிகர் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதை விட கையில் ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதிலேருந்து கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கோடாக்ஸ் மாடலில். இதுனால் டைரெக்டாக ஃப்ளாஷ் வெளியே இருக்கும். நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அன்ராப் பண்ணிடலாம். ஸோ ஒரு சுருக்கு பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ளே ஓகே, இதுதான் சாஃப்ட் பாக்ஸ். இது 55mm சாஃப்ட் பாக்ஸு. ஸோ இதில் ரெண்டு லேயர் கிளாத் இருக்கும், ரெண்டு லேயர். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த ப்ராக்கெட், எஸ் மவுண்ட் ப்ராக்கெட் இது. ஸோ இதில் டைரெக்டாக நீங்கள் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா ஃப்ளாஷை ஈஸியாக அட்டாச் டிட்டாச் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஏறி இறங்குது நாப் தெரியுதுங்களா உங்களுக்கு, அவ்வளோதான். இது இது கூட என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மேலே ரேப் பண்ணுற அந்த கிளாத்து. இதுதான் சாஃப்ட் லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அதோட மவுண்ட்டு, இதை வந்து டைரெக்டாக ஸ்டாண்டில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறது. இதில் நீங்கள் மேலே கீழேன்னு டில்ட் ஆக்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை டில் பண்ணியும் நீங்கள் வீடியோ லைட்டை உள்ளே ஃபிட் பண்ணிட்டு டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மவுண்டில் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான், வேறு எதுவும் இதில் இல்லை, சிம்பிளாக. இதோட ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் ரெண்டு கிளாத் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து உள்ள இன்சைடு சாஃப்ட் பாக்ஸ்க்கு உள்ளே போடுற கிளாத், இது சின்னதாக இருக்கும். இது வந்து அவுட் சைடு இருக்க கிளாத்து. நான் இது உங்களுக்கு எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக வெல்க்ரோ பேடிங்கு, நீங்கள் டைரெக்டாக அட்டாச் டிட்டாச்சு வெல்க்ரோ வச்சு தான் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்ட்ராப்பை கழட்டினீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் இவ்வளோதான் சைஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன நாப் இருக்குது, நீங்கள் இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் ஆகிக்கும். புதுசுன்றதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கு. ஓகே பார்த்தீங்களா, இதுதான் சாஃப்ட் பாக்ஸ். இங்கே தான் ஃப்ளாஷ் மவுண்ட் பண்ணுவோம், தெரியுதுங்களா? இப்போ எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, இதுதான் அந்த எஸ் டைப் ப்ராக்கெட்டு. இந்த லேயர் வந்து உள்ளே போகும். தேங்க்யூ. இந்த ஃப்ளாஷை இங்கே வச்சு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா போதும்.
அந்த இதுக்கு முன்னாடி வச்சுருந்த கோடாக்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது அம்பர்லா உள்ளே இருக்கிறதுனால ட்ரிக்கர் அடிக்கடி சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். நிறைய டைமில் ட்ரிக்கர் அதில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, லேக் இருந்துச்சு. ட்ரிக்கர் சில டைமில் நான் ட்ரிக்கர் அமைக்கியிருப்பேன், ஆனால் லைட்டு ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிருக்காது. அது ரிஃப்ரெஷ் டைமுக்காக இல்லை, நான் லேட்டாக கிளிக் பண்ணாலுமே சில டைமில் சிங்க் ஆகலை. அதனால தான் இது அவுட்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நாப் எடுத்து ஓகே அவ்வளோதான், டைரெக்டாக ஃப்ளாஷ் ஆன் பண்ண வேண்டியது தான். ஆன் பண்ணி பார்த்தீங்களா, இப்போது ஈஸியாக இதை கையில் வச்சும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்டாண்டில் வச்சும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வச்சு சில போட்டோஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த போட்டோஸ் இதை வச்சு நிறைய பேரை கவர் பண்ண முடியாது, கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரேமில் அப்படின்னும் போது கவர் பண்ண முடியாது. ஒரு பீப்புள் கப்பல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதோ, இல்லை சிங்கிளாக போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பெரிய சாஃப்ட் பாக்ஸ் போயிருக்கலாம், பட் இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் ஒரு புது கேமரா வாங்க போகிறீங்க, ஃபுல் ஃப்ரேம் கேமரா வாங்க போகிறீங்க, ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்காகவே இருந்தாலும் தாராளமாக அந்த கேமராவை வாங்கலாம். ஸோ அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், மேல் ஐகார்ட்லேயும் தரேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன், இதோட ப்ரைஸ் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 2500 வருது. நான் இங்கே சென்னையில் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ஷாப் வச்சுருக்காரு, நான் ரெகுலராக அவர்கிட்ட வாங்குறதுனால சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாமே அவர்கிட்ட எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 300லேருந்து 5000 வரைக்கும் கம்மியாக அவர்கிட்ட வாங்க முடியும். அவரோட ஷாப்போட மேப் லிங்க் தரேன். கேமரா சம்மந்தமாக எந்த எக்யூப்மெண்ட் வேணுனாலும் அவரோட கடைக்கு போய் தாராளமாக வாங்கிக்கலாம். இது ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 2500 வருது, அவரோட ஷாப்பில் இது 2200 அவரோட ஷாப்பில் 2200 தான் இது. ஓகேவா, ஃபைனலாக சொல்லிட்டேன், 2200 தான், கிட்டத்தட்ட 300 லெஸ்ஸு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குற மாதிரியும் ஆச்சு, நீங்கள் போகிற இடத்துல வேறு எதனா ஒரு கடையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரிவ்யூலாம் இல்லை, ஒரு சின்ன அன்பாக்சிங், வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.